தூத்துக்குடி அருகே சாத்தான்குளம் என்ற ஊரில் செல்போன் கடை வைத்திருந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் அதிகார வாசனை தெரியாத சாதாரண பொதுமக்களிடம் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், வணிகர் சங்கங்கள், நடிகர்கள் என அனைவரின் மனசாட்சியையும் உலுக்கிவிட்டது. தந்தை மகன் இருவரும் ஏன் இறந்தனர்? அவர்களை கொல்லும் அளவிற்கு போலீசாருக்கு என்ன வெறி? பாதுகாப்பு தர வேண்டிய போலீசாரே இப்படி மிருகத்தனமாக நடந்து கொண்டால் மக்கள் யாரிடம் பாதுகாப்பை உணர்வார்கள்? இப்படி பல கேள்விகளை இந்த சமூகம் தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எழுந்த சமூகத்தின் குரலுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் சிபிஐ என்றால் என்ன, அதன் அதிகாரம் என்னென்ன, அது எந்த வகையில் செயல்படும், மற்ற புலனாய்வு அமைப்புகளுக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு, இப்படி பல கேள்விகள் தற்போது மக்களின் மனதில் உதித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு விடை சொல்வதே இந்த வீடியோவின் நோக்கம். வாருங்கள் கேட்கலாம். இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒரு புலனாய்வு அமைப்பு பல பரிணாமங்களை அடைந்து தற்போது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக உருவெடுத்துள்ளது. இதன் சுருக்கமே சிபிஐ ஆகும். இந்தியாவை ஆண்டு வந்த பிரிட்டிஷ்காரர்கள் இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தின் போது போர் தொடர்பான செலவுகள் கடுமையாக அதிகரித்திருந்த நிலையில் ஊழல் மற்றும் லஞ்ச வழக்குகளை விசாரிப்பதற்காக 1941 ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எனப்படும் சிறப்பு காவல் நிறுவனம் என்ற புலனாய்வு அமைப்பை உருவாக்கினர். இந்த அமைப்பு இரகசிய புலனாய்வுகளை மேற்கொண்டது. இதனால் போர் முடிவடைந்த பிறகும் அரசு அதிகாரிகள் தொடர்பான ஊழல் லஞ்ச வழக்குகளை விசாரிக்க இந்த அமைப்பு தேவைப்பட்டது. இதே அமைப்பு சில மாற்றங்களுடன் டெல்லி சிறப்பு காவல் நிறுவனம் என்ற பெயரில் 1946 மாற்றி அமைக்கப்பட்டு இதன் அதிகாரம் விரிவுபடுத்தப்பட்டது. அதேவேளை இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்திய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றவாறு இந்த அமைப்பின் செயல்பாடுகளில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு 1963 மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ என்ற பெயரில் இந்த அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டது. சிபிஐயின் முதல் இயக்குநராக டிபி கோஹ்லி நியமிக்கப்பட்டார். இவரது காலத்தில் சிபிஐ மிகச்சிறந்த புலனாய்வு முகமையாக வளர்ச்சியடைய துவங்கியது. சிபிஐ இயக்குநரை சாதாரணமாக தேர்வு செய்ய முடியாது, அதற்கென்று மிகப்பெரிய நடைமுறை உள்ளது. இந்திய பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அடங்கிய உயர்நிலை குழு சிபிஐ தலைமை இயக்குநரை தேர்வு செய்கிறது. ஒருவேளை அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி இல்லாத சூழலில் அதிக உறுப்பினர்களை கொண்ட எதிர்கட்சியின் மக்களவைக் குழு தலைவர் உயர்நிலை குழுவில் இடம்பெறுவார். இதற்கு உரிய சட்டத்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஊழல் கண்காணிப்பு விழிப்புணர்வு துறை சட்டப்படி மாநில காவல்துறை தலைவராக அழைக்கப்படும் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் சிபிஐ அமைப்பின் இயக்குநராக நியமிக்கப்படுவார். இவருக்கு பதவிக்காலம் 2 ஆண்டுகளாகும். இந்தியாவில் ஒரு கட்டத்தில் முன்பகை கொலைகள், அரசியல் கொலைகள், உள்நாட்டு தீவிரவாதம், ஆள் கடத்தல் என குற்றச்சம்பவங்கள் தலைவிரித்து ஆட துவங்கியது. காவல்துறையினர் இந்த வழக்குகளை விசாரணை செய்ய முன்னெடுக்கும் போது அரசியல் அதிகாரம் கொண்டவர்கள், பணபலம் கொண்ட பெரும் புள்ளிகள் காவல்துறையின் கழுத்தை நெரிக்க துவங்கினர். இதனால் காவல்துறையினரால் இந்த வழக்குகளின் விசாரணையை ஒரு கட்டத்திற்கு மேல் கொண்டு செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது. இதனால் லோக்கல் குற்றவாளிகள் கடிவாளம் இல்லாமல் பாய துவங்கினார்கள். இதன் காரணமாக இந்தியா குற்றச்சம்பவங்களின் கூடாரமாகி விடுமோ என அனைவருக்கும் அச்சம் ஏற்பட்டது. இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என நினைத்த இந்திய அரசு 1987 ஊழல் மற்றும் லஞ்ச வழக்குகளை விசாரித்து வந்த சிபிஐயில் குற்றப்பிரிவு என்னும் சிறப்பு பிரிவு உருவாக்கியது. அதன் பின்னர் வங்கி மற்றும் நிதி ஏய்ப்பு, ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் அந்நிய செலாவணி கையாடல்கள், போதை மருந்து மற்றும் பதுக்கல் தொடர்பான வழக்குகளை புலனாய்வு செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு என்ற பிரிவும் கொண்டுவரப்பட்டது. தற்போது சிபிஐயில் ஊழல் மற்றும் லஞ்சப்பிரிவு, குற்றப்பிரிவு, பொருளாதார குற்றப்பிரிவு, சிறப்பு குற்ற செயல்கள் பிரிவு, கொள்கை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு விவகாரங்கள் பிரிவு, சர்வதேச காவல் பிரிவு என பல பிரிவுகள் உள்ளன. இதன் மூலம் சிபிஐயின் அதிகார வரம்பு கட்டுக்கடங்காமல் சென்றது. சிபிஐயின் அதிகார பலத்தை கண்டு குற்றம் செய்யும் அரசியல்வாதிகள், கொலையாளிகள் என பலரும் கிடுகிடுத்தனர். தனது அதிகாரத்தை செலுத்த முடியாமல் பதுங்க துவங்கினர். சிபிஐ தனது புலனாய்வு திறமையாலும் அதிகாரத்தாலும் அரசியல் நிழலில் தஞ்சமடைந்த பல குற்றவாளிகளின் சட்டையை கோர்த்து தூக்கி நீதித்துறையின் முன் மண்டியிட வைத்தது. சிபிஐ ஒரு வழக்கு விசாரணையை வெளிப்படையாக தொடங்குவதற்கு முன்பே அந்த வழக்கு குறித்து மறைமுக விசாரணையை முடித்து போதிய ஆதாரங்களை கைப்பற்றிவிடும் என சொல்வார்கள். எடுத்துக்காட்டாக ஒரு பணக்காரர் ஒருவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு அந்த வழக்கு சிபிஐயிடம் வந்தால் அந்த பணக்காரர் பின்னணி என்ன, என்னென்ன தொழில் செய்கிறார், யார் யாரோடு தொடர்பில் இருந்தார், அவருடைய வேலைக்காரர்கள் யார் யார், எந்தெந்த பகுதியில் இருந்து வருகின்றனர், சம்பவம் நடப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு வரை யார் யாரிடம் அவர்கள் பேசினர் என அனைத்து தகவல்களையும் அதிகாரப்பூர்வ விசாரணை துவங்குவதற்கு முன்பே தகவல்களாக பெற்று விடுவார்கள். இது சிபிஐ மீதான நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது.
மக்கள் அனைவரும் சிபிஐ ஆபத் பாந்தவராக பார்க்க துவங்கினர். குற்றவாளிகளோ சிபிஐயின் பார்வை நம் பக்கம் திரும்பிவிடக் கூடாது என பயந்து நடுங்கினர். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் சிபிஐ உள்ளதால் அனைத்து விசாரணை அறிக்கையையும் மத்திய அரசிடம் மட்டுமே சிபிஐ ஒப்படைக்கும் என்பதே லோக்கல் புள்ளிகளுக்கு பீதியை கிளப்பியது. மேலும் லாலு பிரசாத் யாதவின் கால்நடை தீவன ஊழல் வழக்கு, டெல்லியில் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சாந்தினி வழக்கு என பல வழக்குகளை சிபிஐ திறம்பட கையாண்டது. இவற்றில் இரண்டு வழக்குகள் மேற்கோள் காட்டலாம். ஒன்று சாமியார் ராம் ரஹீம் வழக்கு. தேரா சச்சா சவுத்தா அமைப்பின் தலைவரும் சாமியாருமான ராம் ரஹீம் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதாக பத்திரிகையாளர் சத்ரபதி செய்தி வெளியிட்டார். இதையடுத்து 2002 பத்திரிகையாளர் சத்ரபதி சுட்டு கொலை செய்யப்பட்டார். கொலை குறித்து விசாரித்த காவல்துறையினர் 2003 சாமியார் ராம் ரஹீம் மீது வழக்கு பதிவு செய்தது. ஆனால் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் 2006 இந்த வழக்கு சிபிஐயின் கைக்கு மாற்றப்பட்டது. அனைத்து இடையூறுகளையும் சமாளித்து ராம் ரஹீமுக்கு எதிராக ஆதாரங்களை ஒன்று திரட்டி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. அனைத்து ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்டு ராம் ரஹீம் மீதான பாலியல் வன்புணர்வு வழக்கில் அவர் குற்றவாளிதான் என சிபிஐ நீதிமன்றம் 2017 தீர்ப்பு அளித்தது. அதே போல ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய மற்றொரு வழக்கை சிபிஐ திறம்பட கையாண்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிர்கதியா நிற்க வைத்தது. 1992 மார்ச் 27 கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கிணற்றில் 19 கன்னியாஸ்திரி ஒருவர் பிணமாக கிடந்தார். இவ்வழக்கை விசாரித்த காவல்துறையினர் கன்னியாஸ்திரி தற்கொலை செய்து கொண்டார் என வழக்கை முடித்தனர். ஆனால் மற்ற கன்னியாஸ்திரிகள் அவர் தற்கொலை செய்திருக்கவே மாட்டார், அதற்கான வாய்ப்பே இல்லை என கன்னியாஸ்திரிகளும் பொதுமக்களும் தீர்க்கமாக போராடினர். இதையடுத்து 1993 இவ்வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிஐ அதிகாரி தாமஸ் வர்கீஸ் இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முனைப்பாக புலனாய்வு செய்தார். ஆனால் பெரும் புள்ளிகளின் குடைச்சலும் மேலதிகாரிகளுக்கு அடக்குமுறையும் அவரை தொடர்ந்து செய்ய முடியாமல் தடுத்தது. இதனால் விரக்தியடைந்த சிபிஐ அதிகாரி தாமஸ் 1993 டிசம்பர் 30 ராஜினாமா செய்தார். அத்தோடு 1994 ஜனவரி 19 கன்னியாஸ்திரி தற்கொலை செய்யவில்லை, அது ஒரு கொலை, ஆனால் என்னை மேற்கொண்டு விசாரணை செய்ய விடாமல் உயர் அதிகாரி தடுத்ததால் ராஜினாமா செய்தேன் என்று கூறினார். இதையடுத்து விசாரணையை தடுத்து வந்த சிபிஐயின் உயர் அதிகாரியான தியாகராஜன் அவ்வழக்கிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் தாமஸ் எம் கொட்டூர், ஜோஸ் போத்ரிகாயல் என்ற இரண்டு பாதிரியார்கள் கன்னியாஸ்திரி அபயாவை வன்புணர்வு செய்து கொன்றுவிட்டு சரளத்தை கிணற்றில் போட்டுவிட்டனர் என்ற உண்மை தெரிய வந்தது. இப்படி சிபிஐயின் திறமை எடுத்துக்காட்ட பல வழக்குகள் உள்ளன. சிபிஐயின் அதிகார வரம்பு டெல்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டத்தின் மூலமே வரையறுக்கப்பட்டுள்ளது. இச்சட்டம் மத்திய ஆட்சி பகுதிகளின் காவல்துறைக்கு இருப்பதை ஒத்த அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் சிபிஐக்கு வழங்குகிறது. இதனால் டெல்லியை தவிர நாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலும் சிபிஐ தனது அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் பொது ஒப்புதல் அவசியம் என்ற நிலை ஏற்பட்டது. மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் அந்த மாநிலத்திற்குள் விசாரணை மேற்கொள்ள முடியாத நிலை சிபிஐக்கு ஏற்படும். சிபிஐக்கு அளித்த பொது ஒப்புதலை மாநில அரசுகள் வாபஸ் பெற்றால் மாநில அரசின் அனுமதியின்றி யார் மீதும் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய இயலாது. மாநில எல்லைக்குள் தங்களின் அதிகாரங்களை முற்றிலும் இழக்க நேரிடும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு வழக்கிற்கும் மாநில அரசிடம் சிபிஐ அனுமதி பெற வேண்டும். அனுமதி கிட்டினால் மட்டுமே விசாரணையை மேற்கொள்ள முடியும். மேலும் தொடக்கத்திலிருந்தே எதிர்க்கட்சிகள் மற்றும் மாநில அரசை மிரட்டுவதற்கு சிபிஐ பயன்படுகிறது என்று எதிர்க்கட்சிகளும் மாநில அரசுகளும் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. இதற்கு பல வழக்குகளின் விசாரணை இன்னும் முடியாமல் கிடப்பில் கிடப்பதை எதிர்க்கட்சியினர் காரணமாக கூறுகின்றனர். இதன் காரணமாக சிபிஐக்கு மாநில அரசுகள் தடை விதித்த சம்பவங்களும் இந்தியாவில் நடைபெற்றுள்ளன. 1998 சிபிஐக்கு பொது ஒப்புதலை கர்நாடக அரசு வாபஸ் பெற்றது. இந்த உத்தரவு 8 நீடித்தது. இதன் காரணமாக கர்நாடக மாநில எல்லைக்குள் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள இயலாத நிலை ஏற்பட்டது. இதே போல 2018 ஆந்திரா மற்றும் மேற்கு வங்க அரசுகள் சிபிஐக்கு வழங்கப்பட்ட பொது ஒப்புதலை வாபஸ் பெற்றன. மேலும் சிக்கிம், சத்தீஸ்கர், நாகாலாந்து ஆகிய மாநிலங்களிலும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளது. இதெல்லாம் சிபிஐயின் மீதிருந்த நம்பிக்கையின் மேல் விழுந்த மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. ஒரு மாநிலத்திற்குள் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்றால் மாநில அரசு பொது ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம், தகவல் ஆணையம் போல் சுதந்திரமான துறையாக சிபிஐ இல்லாததால் மாநில அரசு காவல்துறையை ஆட்டுவிப்பது போல மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் சிபிஐ உள்ளது என்ற பொதுவான குற்றச்சாட்டும் இருக்கத்தான் செய்கிறது. சிபிஐ அமைப்பின் தன்னாட்சி சுதந்திரம் பாதுகாக்கப்படும் வகையில் சட்ட ரீதியிலான பாதுகாப்பை உருவாக்க வேண்டும்.
ஆளுங்கட்சியின் அழுத்தங்களுக்கு கட்டுப்படாத அமைப்பாக சிபிஐ இருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இவ்வளவு ஏன் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு எதிரான வழக்குகளை கையாளும் போதெல்லாம் சிபிஐ மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் செயல்படுகிறது என்று நீதிபதி ஜே எஸ் வர்மா 2009 ஆண்டு வெளியான ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் உச்சநீதிமன்றம் 2013 ஆண்டு சிபிஐயை கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி என்று விமர்சனம் செய்தது. சிபிஐயின் செயல்பாட்டில் அரசு தலையிடுவதில்லை என்ற சூழல் இருந்தால் ஒரு முதல் தரமான விசாரணை அமைப்பாக சிபிஐ இருக்கும் என்று எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் பொது இயக்குனர் பிரகாஷ் சிங் கூறியுள்ளார். மேலும் சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ஆகிய மூன்று நிறுவனங்களும் அரசால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசின் அழுத்தம் காரணமாக அவை செயலற்ற தன்மைக்கு இட்டுச் செல்லப்படுகின்றன என உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரமான அமைப்பாக மத்திய விசாரணை முகமை இல்லை என்ற குறையை புதிய சட்டம் இயற்றி மத்திய அரசு நீக்க வேண்டும் என்று எல்பி சிங் குழு 1978 ஆண்டே பரிந்துரை செய்தது. மேலும் சிபிஐ அமைப்பு நம்பகமானது, பாரபட்சம் இல்லாமல் செயல்படுவது என்ற நம்பிக்கை ஏற்பட தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று 2007 ஆண்டு நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 19வது அறிக்கை அரசுக்கு பரிந்துரை செய்தது. அத்தோடு சட்டப்பூர்வ அதிகாரம், அடித்தள கட்டமைப்பு, நிதி ஆதாரம் ஆகியவற்றை அளித்து சிபிஐயை வலுப்படுத்த வேண்டும் என்று 2008 ஆண்டு 24வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை பரிந்துரைத்தது. மேலும் 2013 ஆண்டு அரசு ஊழியர் ஒருவருக்கு எதிராக சிபிஐ தொடர்ந்த வழக்கை விசாரணை செய்த குவஹாட்டி உயர்நீதிமன்றம் சிபிஐ என்ற புலனாய்வு அமைப்புக்கு மத்திய அமைச்சரவையோ குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற காரணத்தை கூறி அவ்வழக்கை தள்ளுபடி செய்தது. இதன் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து குவஹாட்டி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை வாங்கியது. ஆனால் இவை எதற்கும் சிபிஐ என்ற அமைப்பை நாம் குறை கூறவே முடியாது. இதுபோன்ற அரசியல் அழுத்தங்களுக்குள் தான் சிபிஐ என்ற அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் சிபிஐ மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை இன்னும் முழுதாக அற்றுப்போகவில்லை என்பதே நிதர்சனம். உச்சநீதிமன்றம் கூறியது போல சிபிஐ என்ற அமைப்பை வெறும் கூண்டு கிளியாக அரசு கையாளக்கூடாது என்பதுதான் நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களின் விருப்பம்.